நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாமக்கல் மாவட்டம் ராமபுதூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ரமேஷ். அந்த பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். அதே ஹோட்டலில் ராமபுதூரை சேர்ந்த திருமங்கை வயது 33 என்பவரும் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது அவர்களுக்குள் காதல் மலர்ந்துள்ளது. இருவரும் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டனர். நாமக்கல் அருகே மோகனூரில் உள்ள கோயிலுக்கு செல்வதாக கணவனான ரமேஷிடம் கூறிவிட்டு திருமங்கை தனது சித்தி மற்றும் அவரது மகனுடன் சென்றுள்ளார். அதன் பின்னர் இரவு வெகுநேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில்தான் திருமங்கை திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அருகே உள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் மாலமேடு கவுண்டன்புத்தூர் கிராமம் வழியாக செல்லும் அமராவதி ஆற்றின் கரையோரம் புதரில் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார். அவரது கழுத்து துப்பட்டாவால் நெருக்கப்பட்டு இருந்தது. கைகள் பின்பக்கமாக கட்டப்பட்டிருந்தது. இடது கையில் காயமும் காணப்பட்டது. பின்னர் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவலும் சொல்லப்பட்டது. இது குறித்து விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. அதில் திருமங்கை தனபால் என்ற வாலிபரை காதலித்து வந்துள்ளார். பின்பு வயது காரணத்தை கூறி ரமேஷ் என்பவரை திருமங்கை திருமணமும் செய்துள்ளார். பின்பு முன்னாள் காதலான தனபாலை விசாரித்த போது இருவரும் காதலித்த பொழுதே முறையற்ற உறவில் பலமுறை மேற்கொண்டும் உள்ளனர். இந்நிலையில்தான் வயதை காரணம் காட்டி தனபாலை திருமணம் செய்து கொள்ள மறுத்து ரமேஷை 5 மாதங்களுக்கு முன்பு திருமணமும் செய்தும் இருக்கிறார். ஆனால் தனபாலுடனான உறவை தொடர்ந்து கொண்டே இருந்துள்ளார். அதே போல சம்பவ தினத்தின்று கோயிலுக்கு செல்வதாக கணவரிடம் கூறிவிட்டு தனபாலுடன் தனிமையில் இருந்துள்ளார். அப்போது திருமங்கையின் கையில் ஆடம்ஸ் என்று பச்சை குத்தியிருந்ததை பார்த்த தனபால் அது குறித்து கேள்வியும் எழுப்பியுள்ளார். அதற்கு தன்னுடைய கணவரின் மற்றொரு பெயர்தான் என்று திருமங்கை கூறியிருக்கிறார். இதனை தனபால் நம்பாமல் திருமங்கையிடம் சண்டை போட்டும் உள்ளார். பின்னர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் திருமங்கையை கொலை செய்ததாக கள்ளக்காதலான தனபால் ஒப்புக்கொண்டும் இருக்கிறார். அதன் பின்னர் ஊருக்கு செல்வதாக தன்னுடைய நண்பரின் காரை வாங்கி மூலனூர் பகுதியில் இருக்கும் சாலையில் பிணத்தை வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் கொலை செய்யப்பட்ட திருமங்கையின் உடல் கோவை அரசு ஆஸ்பத்திரியில் பிரேத பசனை செய்யப்பட்டது. ஆனால் உடலை வாங்கி செல்ல யாரும் மதாதா அவரது உடல் கோவை அரசு ஆஸ்பத்திரியில் பிரேத பசனை கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது.